ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. வித்யுத், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிடவா? ஐஸ்கிரீம் சாப்பிடவா? உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? வாழை ஐஸ்கிரீம். பட்டர்ஸ்காட்ச் பிடிக்காதா? சரி. அம்மா எங்க? அம்மா உள்ளுக்க போயிருக்காங்களா? சொல்றான். நீனும் போயிருவியா? போலாமா? ஆ, உனக்கு லஸ்ஸி வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா? சரி, போய் சாப்பிடலாமா? ம், ஓகேவா? இப்போ நம்ம எங்கே வந்துருவோம் பார்த்தீங்கன்னா, சோழிங்க நல்லூர் பக்கத்தில் இருக்க ஆவின் ஹைடெக் பார்லர் வந்துருக்கோம். ஏன்னா ஸோ சரியான வெயிலாக நம்ம சரி லஸ்ஸி குடிச்சிட்டு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யுதையும் கூட்டு வந்துருக்கோம். அவளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னால். ஸோ அதான் நம்ம ஆவினில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்து வருவாங்க. எவ்வளோ தூரம் வந்து ஆடியோ எடுக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வ்ளாக் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நம்ம மதுரைக்கு வந்து போயிட்டு வந்த வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே சித்திரத்தில் அன்றைக்கி நாங்கள் போனது, ப்ளஸ் வந்து அழகர்கள் போனது, அந்த விளாக்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒர்க் அவுட் பற்றி நான் ஒரு ப்ளாக் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் சீரியஸ் ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன். அது பண்ணலாமா வேணாமா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றத சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் வந்துச்சு, சாப்பிட போகிறேன். லஸ்ஸி வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஐஸ்கிரீம் வாங்கலையா? லஸ்ஸி வாங்கிட்டு வந்தாச்சா? என்ன லஸ்ஸி சாப்பிட குடிக்கலாமா? இல்லை புடி. ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, பக்கத்தில் வாங்க கேட்காது. வாய்ஸ் 0.5 பாக்கெட் ட்ரெஸ் பண்ணி எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த லஸ்ஸி இங்கே பிடிக்குன்றதே சொல்லுங்கள். அந்த லஸ்ஸி குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் வீட்டுக்கு வாங்கணும்னு வாங்கிட்டு மீதி வாங்க கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆக்சுவல் வந்து ஒரு ஃபிட்னஸ் போட்காஸ்ட் ஒன்று வந்து வரப்போகுது, நேச்சுரல் பாடி பில்டிங் பற்றி. கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஜெய். அது முன்னாடி ரெண்டு மூணு குக்கிங் வீடியோவும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணிருக்கேன், அதையும் பாருங்கள். இது என்னடா துப்பிட்டே இருக்கேன் உனக்காமி? ஏண்ணா முடியா? ஏ துப்பிட்டே இருக்கேன். ஏய், வேணும்னே பண்ணாத. ஓகேங்க. இப்போ தான் நான் குரோமா ஷோரூம் வந்து போயிட்டு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம சேனலுக்கு எடுக்க வீடியோஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் இல்லையா? அதனால் வந்து ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்தேன். சரி, வாங்கிட்டு வந்து சோழிங்கநல்லூர் பக்கத்துலேயே இந்த ஆவின் ஹைடெக் பார்லர் இருக்குது. அங்கே வந்து வெயில் வேலை ரொம்ப அடிக்கிறனால சில்லுன்னு ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஜூஸ் வேண்டாம், ஜில்லுன்னு ஒரு மோர் இல்லைன்னா லஸ்ஸி, இல்லைன்னா ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலான்றக்காக தான் வந்திருக்கேன். இதில் லஸ்ஸி சாப்பிட்டுருக்காங்கன்னா, லஸ்ஸி சொல்லியிருந்தால் லஸ்ஸி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்கிரீம் வந்து ஆ சொல்லு. ஆ, குடிக்கலாமா? சரி. ஸோ எனக்கு வந்து லஸ்ஸியில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, மேங்கோ ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாட்டிலில் கூட இருக்குது. பட் எனக்கு வந்து இந்த லஸ்ஸி இங்கே வந்து பாக்கெட்டில் ரொம்ப பிடிக்கும், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது ப்ளஸ் ஐஸ்கிரீமும் நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. நானும் சாப்பிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆவின் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு. உண்மையிலுமே வெளியில் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஆவினில் நல்லா தாங்க இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் வந்து கன்சிடரபிளாக தான் இருக்குது. ஓகே, ஜெய்பம் பேஸ் மீதி வந்து நான் இன்னொரு ப்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன்னா உங்கள் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க, ஏன்டா வீடியோ பண்ணுறேன்னு. எனக்கு பிடிச்சிருக்க பண்ணுறேன், கண்டிப்பாக அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போம். இது ஏண்டா வேஸ்ட் பண்ணுற? அதை டேய் 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 இருடா, அதை ஏண்டா வேஸ்ட் பண்ணுற? இப்படி குடுறா, அதை அப்படி பண்ணாதடா. ஏன் அப்படி பண்ணி குடிக்கிற சொல்லு, சொல்கிறா சொல்லு. ஏன் அப்படி பண்ணி குடிக்கிற அதிகமாக ஒன்று? ஆ, நீ கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசினா ஏன்டா கரெக்டாக இருக்கும் வித்யுத். ஆ சரி, ஏன் ஏன் புரிய? ஆ, ஏதாவது பேசுறா புரிகிற மாதிரி. டேய், புரிகிற மாதிரி ஏதாவது பேசு சொல்லு, ஏதாவது பேசு. ஐயோ, என்னடா இப்போ வேஸ்ட் பண்ணுற? உனக்கு ஐஸ்கிரீம் வேணாமா? வேணுமா? லஸ்ஸி குடிச்சிட்டா
ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடலாமா? சொல்லு. இங்கே சாப்பிடலாமா? சரி, எல்லாத்துக்கும் சொல்லு. ஹாய் சொல்லு வித்யுத். ஹாய். இங்கே சோழிங்கநல்லூரில் இருக்க இந்த ஆவின் ஹைடெக் வந்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது. நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா கூட இங்கே நம்ம எல்லா ஆவிலையும் மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. நீட்டாக மயிலுக்கு மோர் தசி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியா. என்னடா ஜிதேந்திரா ஒர்க் அவுட்டும் பண்ணுறா இதுவும் சாப்பிட்றான்னா சில விஷயங்களை வந்து கட்டுப்படுத்த முடியலைங்க. பட் வந்து இப்போ நம்மளுக்கு கோல் எதுவுமே இல்லை. ஜென்ரலாக ஒரு ஃபிட்டாக இருக்கணும் தான் இப்போ ஆசை. அதுக்கு டெய்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ லிமிட்டாகவும் சாப்பிட்றோம். அப்பப்போ இந்த மாதிரி சீட் டேஸும் இருக்குது. சீட் டேஸும் சொல்ல முடியாது, நான் பிடிச்சதை சாப்பிட்டுட்ருக்கேன் அதிகம் இல்லாமல் அளவாக. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அன்லஸ் அன்டில் வந்து நீங்கள் ஏதோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாகவே ஃபுட் சைட் நார்மல் ரொட்டீனே ஃபாலோ பண்ணலாம். ஃபிட்டாக இருக்கிறது